நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ஃபர்டிலைசர் கொடுத்துட்ட பிறகு நம்மளோட கார்டனில் வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை நீங்களும் பார்ப்பீங்க. இப்போ இந்த சாமந்தி பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்ட்டு நான் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்த ரிசல்ட்டு தான் இந்த இவ்வளோ சாமந்தி, அதுவும் பஞ்சாக இருக்கிற சாமந்தி. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபர்டிலைசரை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் அமினோ ஆசிட். இது வந்துட்டு மீன் அமினோ நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு நிகரான ஒரு ஃபர்டிலைசர் தான் இது. சூப்பரான ஃபர்டிலைசருங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர், நல்ல மூடி போட்ட கண்டெய்னர், அப்புறம் ஒரு 6-8 எலுமிச்சை பழம், அப்புறம் 2 முட்டை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது தாங்க தேவை. இது வந்துட்டு ஒரு 21 ப்ராசஸ் உள்ள ஒரு ஃபர்டிலைசருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன், அப்புறம் வந்துட்டு ஒரு 6-8 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை 2 கட் பண்ணி எலுமிச்சப்பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஜூஸ் எடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபுல் ஜூஸையும் எடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரொசீஜரை. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க, இந்த ஒரு பொருளுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல்லு ஜாஸ்தி இருக்கும். அதனால் வேறு எந்த ப்ராசஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, வெறும் இந்த அமினோ ஆசிட் செய்கிறதுக்கு மட்டும் அந்த பாட்டிலை வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்துட்டு நல்ல ட்ரையாக இருக்கணும், ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கூடவே 2 முட்டையும் நான் அதில் போட்டுட்டு இப்போ வச்சுருந்த எலுமிச்சம்பழம் ஜூஸையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா அந்த முட்டை முங்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 வந்துட்டு நிழலான பகுதியில் வைக்கணும், கொஞ்சம் கூட வெயில் படாத இடத்துல வச்சு விட்டுருங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 10 ஆயிடுச்சு, முட்டைலாம் வந்துட்டு அந்த லெமனில் பட்டு ஃபுல்லாக கரைஞ்சி போச்சு. இதை காட்டுறேன் பாருங்கள், லெமனில் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம முட்டையை ஊற வைக்கும்போது என்னாச்சுன்னா, 10 ஃபுல்லாகவே அந்த முட்டை வந்துட்டு அந்த லெமனோட மிக்ஸ் ஆகி உடஞ்சி மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்னா, 1 கப்பு ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், இதை எடுத்து நம்ம வந்துட்டு அந்த பாட்டிலில் ஆட் பண்ணிக்கணுங்க. 10 கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 1 கப்பில் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் வந்து திருப்பி மூடி வச்சிடணுங்க. திருப்பி 10 ஆகணும். ஸோ ப்ராசஸ் வந்துட்டு 20 21 நாள். இப்போ பாருங்கள், 21 ஆயிடுச்சு, ஸ்மெல் வரதான் செய்யும். ஏன்னா முட்டை அழுகி போனால் எப்படி ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வருங்க. நான் ஸ்மெல் வராதுன்னு சொல்ல மாட்டேன், ஸ்மெல் வரும். ஓகேங்களா, இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம வடிகட்டிக்கணும். இது வந்துட்டு கோடிக்கணக்கான நுண்ணுயிர் வந்து இதில் பெருகியிருக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்துட்டு வேறு கண்டெய்னரில் நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த கண்டெய்னரையும் நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி இந்த அமினோ ஆசிட்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறீங்க இல்லைங்களா, இதை வந்துட்டு நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வாரத்துக்கு 1 முறை உங்கள் செடிக்கு அடிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா, எல்லா விதமான செடிக்கும் அடிக்கலாம், அதுக்குன்னு இல்லை, எல்லா விதமான செடிக்கும் அடிக்கலாம். காய் காய்க்கிற செடி, அதே மாதிரி பூ பூக்கிற செடியிலலாம் வந்துட்டு நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக காய் பூ விடுது இல்லைங்களா, அதெல்லாம் அந்த பூ உதிராமல் எல்லாமே சூப்பராக காயாக மாறுங்க. அதே மாதிரி பூக்களில் வந்துட்டு மொட்டுகள் வந்து கீழே விழுது அப்படின்ற பிரச்சனையில் நீங்கள் இந்த இதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்கள்லாம் வந்துட்டு கீழே விழாமல் சூப்பராக மொட்டு வந்து விரிஞ்சு பூக்கள்லாம் ஆகுதுங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஃபர்டிலைசர். ஸோ இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 20 ml எடுக்கிறேன். 2 லிட்டர்ஸ் தண்ணியில் வந்துட்டு 20 ml எடுத்து நம்ம எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. இதை ஸ்ப்ரே பண்ணும்போது இலையில், தண்டில், இலை பின்னாடி இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்துட்டு ஒரு சூப்பரான பெஸ்ட் கண்ட்ரோலும் கூட.
இது வந்துட்டு பூச்சிங்களுக்கு இந்த ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா பூச்சிங்க சாவறதுக்கு இந்த அமினோ ஆசிட் வந்து உதவும். ஆனால் செடிங்களோட வளர்ச்சிக்கு இது அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும். மீன் அமிலம் பஞ்சகாவியா மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல பயிரூக்கிங்க. என்ன ஒரு 21 days இதை செஞ்சு வைக்கணும், இருட்டான பகுதியில் வைக்கணும், வெளிச்சம் படக்கூடாது, ஒரு நல்ல ஷேடில் வச்சிடணும். வச்சுட்டு 21 days கழித்து நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் செய்யும் போது நல்ல எஃபெக்ட்டும் உங்கள் பிளான்ஸுக்கு கொடுக்கோங்க. எல்லா விதமான பிளான்ட்டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்ப்ரே பண்ணலாம். இதை இலை வழியாகவும் கொடுக்கலாம், அதே மாதிரி வேர் வழியாகவும் இதை ஊற்றி விடலாம். 30 ml வந்துட்டு 5 liters தண்ணியில் கலந்து வேர் வழியாக கொடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது இல்லாமல், அதாவது NPK சத்து இல்லாமல், மெக்னீஷியம், சல்ஃபர், அப்புறம் வந்துட்டு மேங்கனீஸு, அப்புறம் வந்து ஜிங்க்கு, அயன், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்துட்டு இந்த அமினோ ஆசிடில் இருக்குதுங்க. இதை வந்துட்டு நீங்கள் நாற்று நடுறீங்க பாருங்கள், இப்போ தக்காளி நாற்று இல்லை பூச்செடியில் ஏதாவது பதியம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாங்க. இதை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த சீட்லிங்கும் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வளரும். அதே சமயத்தில் நீங்கள் பதியம் போட்டு வச்சுருக்க செடி கூட சூப்பராக வளருங்க. மல்லி செடிக்கு, செம்பருத்திக்கு, ரோஜாக்கு, எல்லா விதமான பூச்செடிக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.